ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் தென்காசி மாவட்டம் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை வேலைவாய்ப்பு, மருந்துத்துறை வேலைவாய்ப்பு. இது வந்து தென்காசி மாவட்டம் நெட்டூர் ஆரம்ப சுகாதார தள நிலையத்தில் உள்ள வேலைவாய்ப்பு. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். இது வந்து முற்றிலுமாக டெம்பரவரி வேகன்சி தான். இதற்கு பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 11/1/2024 முதல் 20/1/2024 வரை மாலை 5 மணிக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இயன்முறை மருத்துவர், அதாவது பிசியோதெரப்பி, இதுக்கான வேகன்சி தான் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் கல்லூரியில் இயன்முறை மருத்துவர் பிசியோதெரப்பி பட்டயப்படிப்பு முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 35 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயது. அதே மாதிரி 13,000 பர் மந்த்துக்கு சேலரின்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, 11 மாதங்கள். அதே மாதிரி எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. இதுக்கான விண்ணப்ப படிவத்தினை நீங்கள் https://tenkasi.tik.in வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மையும் எடுத்துக்கலாம். இதற்கான விண்ணப்பங்களை நேரிலோ இல்லை தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். அதுக்கு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, செயலாளர் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் மற்றும் துணை இயக்குநர் சுகாதாரப் பணிகள் இயக்குநர் சுகாதாரப் பணிகள் அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், தென்காசி மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி விட்டுணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.